பத்திரிகையை எடுத்துள்ள காரிசன் அவர்களுக்கு வணக்கம். மாஸ்டர் விஷால் அவர்களே, ஐஸ்ரீ சார், ஐஷா, வெல்கம். ரெண்டு ஹீரோ சேர்ந்து நடிக்கிறதுனா எவ்வளோ பேர் குழப்பம் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ரெண்டு ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். நானும் விஷாலும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது நடிகர் சங்கத்தோட விஷயத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் திங்க் பேசிக்கிறது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறமா வி வின் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நிறையா நீ பெருசா நான் பெருசாங்கிற விஷயம் கிடையாது. அவன் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறது, நான் நல்லா இருக்கணும் அவன் நினைக்கிறது. எந்த இடத்துலையும் விஷால் எப்பவுமே என்னை பற்றியே பேசிட்டு இருப்பாப்ல, விஷால் பற்றி பேசிக்கிறதே இல்லை. பட் விஷால் இப்போதைக்கு எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து நான் பேசுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. 24 hours வேலை செய்ய முடியாதுங்க. இதுக்கு நடுவில் நடிக்கணும் வேற, பட் இதுக்கு நடுவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், நிறையா விஷயங்கள் சரி பண்ணணுங்கிறதுக்காக அவ்வளோ டைம் அவ்வளோ எனர்ஜியை போட்டு வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதில் வந்து யாருக்கும் சம்பளம் கிடையாது, இதுக்காக தனியாக உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. பட் பொது நலம் அப்படிங்கிற விஷயத்துக்காக எக்ஸ்ட்ரா எடுத்து ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூட, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் எல்லா விஷயங்களையும். ஸோ இந்த ஜேர்னியில் இன்னொரு விஷயம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. நிறைய வாட்டி அண்ணாவும் நானும் சேர்ந்து படம் பண்ணணும்னு கேட்டே இருப்பாங்க. அதுக்கான கதை அமையாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அண்ணா கூட சேர்ந்து நடிச்சிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படமாவது ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அப்போ ரெண்டு பேரும் ஒரு படமாவது பண்ணிடணும்னு இப்போ கதை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அலைவரிசையில் இருக்கும்போது சுபாஷ் சார் ஒரு கதை சொன்னார். இந்த கதை கேட்டு பாருங்க. ஒரு ஆக்சுவலி ஹிந்திக்காகனு எழுதின கதை, பட் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து விஷால் நல்லா தெரியும் சுபாஷ் சாருக்கு, சைல்டுஹுட்லேருந்து தெரிஞ்சதுனால. இன்ஃபேக்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு விஷால் நீ ஹீரோ ஆவன்னு சொல்லியிருக்காரு சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ இங்கே ரெண்டு பேரும் உட்கார வச்சு பிரபுதேவ மாஸ்டர் ஒரு கதை சொன்னார். ரொம்ப யூனிக்காக ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸு. யூஸ்வலாக ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக இருக்கும். அது எப்படி சந்திக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருதுங்கிறது ப்ரெடிக்டபிளாகவே இருந்துகிட்ருக்கும். பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ரெண்டு கதாபாத்திரத்தும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் இது பண்ணலாம் பண்ணிடலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்போ, ஐஸ்வர்யா சார் நான் ரெடி ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறாரு. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது என் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதா இல்லை விஷால் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதான் பிரச்சனை வரக்கூடாது. காமனாக இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்கும்போது ஐஸ்வர்யா சார் கம்ஃபர்டபுளாக இருந்தார். அண்ட் பிரபுதேவ மாஸ்டர் பண்ணால் அந்த கேரக்டரில் என் கேரக்டரில் நிறைய ஹியூமர் இருக்கும், விஷால் கேரக்டரில் வேறு ஒரு ஷேடு இருக்கும், விஷால் பண்ணாத ஒரு ஷேடு அதில் இருக்கு. ஸோ மாஸ்டர் பண்ணாருன்னா அதை கமர்ஷியலாகவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்டர் டைரக்ட் பண்ணார், அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி என்னையும் ஆட வச்சிருவாருன்னு நம்புகிறேன் மாஸ்டர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, ஒன்றா சேர்ந்து பண்ணிடணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சுபாஷ் சார் தவற விட்ட போது என்னன்னாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடணும், அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஆல்மோஸ்ட் 85% முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவர் ஞாபகமாக அந்த படம் பண்ணிடணும். ஏன்னா சத்ரியன் அவரோட படங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கோம். அண்ட் எங்களுக்கு நிச்சயமாக அந்த படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த படம் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சவாலாக இருக்கும், டஃப்பாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் அந்த படத்தில் இருக்குது. அண்ட் சைஷா வெல்கம். அவர் யூ ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்டு தமிழ் இண்டஸ்ட்ரி, பட் இந்த ரோல் நிச்சயமாக ரொம்ப ஹீரோயினுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல், ஒரு மீட்டி ரோல், பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கிற ரோல். அவங்களோட டான்ஸ் மட்டும்தான் போட்டு காமிச்சாங்க, அது பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்மளோட வீக் ஏரியா அது, பட் மாஸ்டர் இருக்கிறதுனால சமாளிச்சிருவோம் நம்ம. பட் பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் இது எனக்கும் ரொம்ப புது ப்ராஜெக்ட், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அண்ட் வி ஷுட் ஹாவ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வெற்றிங்கிறத தாண்டி நல்ல அனுபவமாக இருக்கணும், இந்த நட்பு எப்பவுமே இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.